டு மை சேனல். உங்க எல்லாரையும் கொஞ்சம் சின்ன கேப்க்கு அப்புறம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபன் கேம் வந்து விளையாட போகிறோம். எக்ஸ்ட்ரா ஜூம்டு, அதாவது மைக்ரோ ஜூம்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிற கேம் வந்து இன்னைக்கு விளையாட போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து யார் கூட விளையாட போகிறான்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்காவாசி வெளியே போறது வந்து அவாய்ட் பண்ணுங்க, சேஃபா இருங்க, வேக்சின் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும், என்னோட பிரதர், இவர் பேர் வந்து விஷால். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல ஆக்சுவலி பார்ட்டிசிபேட் பண்றோம். வேற எந்த வீடியோலுமே இருந்திருக்கான் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. அதில் வேற பவுடர் கிவுடர்லாம் இருக்கு. ஐயோ, டைம் ஓடிச்சு, 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. தெரியல, இது ஈஸியா? ரைட், பணியார ஈஸி, அதாவது ஈஸியான ஒரு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிக்சர், ஒரே கலராக இருக்குது, அதோட டெக்ஸ்சர் அதெல்லாம் நீ பார்த்து டிசைட் பண்ணிட்ட. ஸ்வைப் பண்ணினாத தக்காளியா? ஆ, கரெக்ட், அவ்வளோதான். 15 செகண்ட்ஸ். ஆ, 15 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கேன். இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். இது கண்டுபிடிக்கலன்னா சத்தியமா வந்து என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், அது அப்புறமா சொல்றேன். கண்டுபிடிக்கலன்னா அப்பாவோட தாடியா? அப்பாவோட தாடி ஃபர்ஸ்ட் ஏதோ ஏதாவது குருமா இருக்கு நினைச்சேன். ஆனா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப பரிச்சயப்பட்ட இடமா இருக்கு. அப்பாவோட தாடி. ஆமா, அப்பாவுக்கு வந்து வெள்ள மீச கொஞ்சம் கம்மியா வெள்ளையா இருக்கும், தாடி கொஞ்சம் கம்மியா கருப்பா இருக்கும். சோ அத வச்சு ஒரு நெக்ஸ்ட் கொஞ்சம் மேபி கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ ஏ காமிச்சிட்டு ஆன் பண்ணடா. நீ என்ன பண்ணு?
ஐயோ இது எங்கேயோ பார்த்துருக்க நீ. ஈஸி தான் ஸ்ட்ரைக் ஆனால் போதும். ஸோ இந்த டயரா டயர்லாம் ஒன்றும் இல்லை டயர் இல்லையா. ஓகே 20 செகண்ட்ஸ் பார்க்குறேன். இருடா இதுவா அத்திப்பழமா சிலிண்டரா? மா சிலிண்டர் தூக்கி அடியிலிருந்து எடுத்துக்கலாம். 20 கிலோ அவ்வளோதான் முடிஞ்சு. டைம் 30 செகண்ட்ஸ். என்ன கருமண்டா இது? காட்டுறேன் கருமத்தை காட்டுறேன். அது கருமம் இல்லை கேரம். நான் ரெண்டு பிக்சர்ஸ் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி விஷால் ரெண்டு பிக்சர்ஸ் காமிச்சிருக்கேன். அதில் ஈச் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ நான் வந்து நான் காமிக்கணும். ஆ ஓகே, அந்த இதுன்னு நினைக்கிறேன், அந்த கிருஷ்ணர் மேலே அந்த தொங்கிட்டு இருக்குள்ள மூணு, அதுன்னு நினைக்கிறேன். என்ன லென்ஸ் கேஸ்ல லெஃப்ட்ல வந்து இது இருக்கு. ஓகே இப்போ நாங்க வந்து 4th ரவுண்ட் வந்துட்டோம். சோ ஈச் வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துறோம். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் கொஞ்சம் ஈஸியா நான் ஸ்டார்ட் பண்றேன். ம்ம். ஏதோ இதுதான் எடிபிள் ஐட்டமா? இது சோளக்கருதுன்னு நினைக்கிறேன். சோளக்கருதுவோட எண்டுன்னு நினைக்கிறேன். மக்காச்சோளம் நோ நோ பேபி நோ. என்னது இது? டூத் பிக். இது என்ன? இது இது வந்து நீ எடுத்து வச்ச மாதிரில இருக்கு. எடுத்து வச்சு அது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் நான் போட்டோ எடுத்தேன். யார் இப்படி எடுத்து வச்சோ? ஒரு டே நீ இது புதுசா வாங்குறதே ஃபுல்லா இப்படி இப்படி ஸ்பைரலா இப்படி சுத்தி தான் இருக்கும். அழகா வச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம தீந்துறோம் நல்ல எடுத்துட்டு. அப்ப இந்த சைடுல ஒரு சைடு மட்டும் நான் போட்டோ எடுத்துறேன். அந்த நீங்க பெரிய ஆளுனே ஸ்டார்ட். இது என்னது? இது என்னது? அது ஒண்ணுது. ஆனா என்னதா இது? ஏதோ ஒரு லேப்டாப் பின்னாடி, ஏதோ ஒரு டிவைஸ் பின்னாடி, அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கடிகாரம். டேய் இந்த எகத்தாளம் எல்லாம் எங்கட்ட வச்சிருக்க? எலக்ட்ரானிக் டிவைஸா? டைம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். சோ ஸ்டாப் பண்ணலாம். ஏதோ ஏதோ ஒரு ஏதோ பின்னாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட பேக் சைடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணிட்டு இருக்க மீடியம்ல இருக்க ஃபிளாஷ். ஃபிளாஷ் அது? ஆமா இந்த ஃபிளாஷ் வந்து டேய் ஃபிளாஷ் அப்படி அப்படியே ஸ்பைரல் ஸ்பைரலா இருந்துச்சு. நீ பக்கத்துல போய் பாரு. ஏய் இரடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே. வெர்மிசெல்லி இது அந்த இது நினைக்கிறேன். வீட்ல இருக்கா என்ன வெர்மிசெல்லி? வெர்மிசெல்லி இல்லையா இது? எனக்கு தெரியாதுப்பா. வெர்மிசெல்லி எல்லாம் இப்படி இஷ்டத்துக்கு இருக்காதே. சரி இது அப்போ இது சேமியா. சேமியா எனக்கு தெரியாதுப்பா. கன்ஃபார்ம்னா சொல்லு. சேமியா இல்ல. சரி இது வந்து இது பிரஷ். ஆ இது சோப் பிரஷ் நினைக்கிறேன். ஒயிட் கலர்ல இருக்கு ஃபுல்லா இவ்வளவு அதிகமா. சோ கண்டிப்பா துணி துவைக்கிற சோப் பிரஷ் அந்த மாதிரி ஏதாவது. சோப் பிரஷ். சோப் பிரஷா? சோப் பிரஷ். ஆமா 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இல்ல ஷேவிங் பிரஷ். சரி ஓகே இப்போ வந்து கொஞ்சம் டஃப் தான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது இது? என்னது என்னது என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐஸ் கியூபா? யோசி யோசி. என்னது பார்க்க ஒயிட்டா ஷைனியா பல்ல பல்லன்னு? தேங்காய். தேங்காய் சில்லா?
என்ன கருமண்டா கிச்சன் ஐட்டம் ஃபோம் ஃபோம் சோப்பு தண்ணி சோப்பு தண்ணினா சரி சம்திங் ஃபோம் ஓ ஃபோம்னு சொல்கிறேன் சரி ஓகே சரி லாக் பண்ணிடலாமா லாக் தண்ணி ஜாய் இல்லை ஃபோம் தான் அப்படி பார்த்தா ஊருந்த கிறுக்குறானா பாவமா நட்டில் வச்சு நினச்சாப்பா பாச்சாவில் வச்ச ஏ இரு 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 என்னது இது இதுதான் தேங்காய் மாதிரி இருக்கு இது வந்து வெள்ளம் நினைக்கிறேன் வெள்ளம் வெள்ளமா ஷோரா வெள்ளம் வெள்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த டெக்ஸ்டரை பார்த்தவங்க இங்கே கட்டாக இருக்கு கார்ட்போர்ட் நினைக்கிறேன் ஷோரா சரி வெள்ளம் இல்லை கார்ட்போர்ட் ஐயோ வெள்ளம் இருக்கலாமா சரி ஓகே கார்ட்போர்ட் வெள்ளம் எது வேணா வச்சுக்கோ ரெண்டு நப்பு தான் சப்பலுக்கு அடிப்பது என்னது இது ஐயோ இதை ஹார்ட்டை கலட்டி வச்சு அது வந்து அழுகி போன ஹார்ட் மாதிரி இருக்கு கூட அதாவது ஏதோ ஒரு பேக் கூட அந்த மாதிரி தான் பின்னி வச்சிருக்காங்க நீ நல்லா பாரு அது என்னது அது என்ன கலர்ல இருக்கு நடுவில் ஒரு லைன் மாதிரி இருக்கு என்ன இது கொடி 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 கட்டுற கயிறு கொடி கட்டுறது என்ன சம் கயிறு நல்லா யோசி அது என்ன அடிக்கடி பாக்குற விஷயம் தான் பிரேஸ்லெட் இல்ல வந்து இது கொலுசு அம்மாவோட கொலுசா அட்டை போட்டு எடுத்திருக்கியா சொல்லுங்க எல்லாமே பார்த்த மாதிரியே இருக்கு என்னது அதுதான்
ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கேமரா மாதிரி இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அது வந்து அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணது. கிழங்கு காட்டே போட்டல. கிழங்கு கிராண்ட் ஆடே போட்டல. அது கிழங்கு தான் அது. அந்த பிரஷ். பிரஷ் கிட்ட தரல இது கரெக்ட். என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. ஓகே. நீ கண்டுபிடிக்கலனா உனக்கு அசிங்கம். அடியா. என்ன அசிங்கமா? இது பேட்டர்ன் மாதிரி இருக்கு கண்டுபிடிக்கணும்னா அசிங்கமா அப்படினா ஓ புரிஞ்சிச்சு கண்டுபிடிக்கலனா அசிங்கம் சரி ஓகே ஓகே ஐயோ அது எங்களுக்கு ஆயிடுச்சா பைக் எம்ப்ளம் யமஹாவோட யமஹா எம்ப்ளம் அதான் டபுள் டபுளா இருக்கும் இப்படி டபுள் டபுள் அசிங்கம் சொன்னதனால நீங்க முடிச்சிருக்க அதானே இப்படி வந்துட்டு ஒரு வை மாதிரி இங்க ஒன்னு இப்பவே தெரிஞ்சிருக்கும் நம்ம கேம் வந்து எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு என்ன எந்த லெவல்ல இருக்கு இன்னோ டைம் இருக்கு ஏய் மிஸ்டர் இது வந்து ஈஸியா உங்க ஊர்ல ஆமா அடிங்க ஏன் பார்த்தா என்னன்னு தெரியல என்னது அது ரொம்ப பார்த்தாலே தெரியல அது என்னது ஐஸ் கிர்னி பழம் கிர்னி பழமா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எடுத்து சோலா சோலா அது என்ன பிளாஸ்டிக் பொருளா நம்பிக்கை இருக்கேன் 30 செகண்ட்ஸ் பா என்னப்பா அவுட்டா ஒத்துக்கோங்க சரி ஓகே அதான் சோல் ஷூ சோலா ஷூ சோலா அது வந்து சிஸ்டரம் அந்த சிஸ்டரோட நடுவுல இருக்க கேப்னு சொல்லிட்டு ஆப்பிட்டாங்க தர்மத்தின் வழி நடக்கல யாரு 10th ரவுண்ட்ல அதனால ஓடு இதே இப்ப இதுவும் இதுவும் ஆப்ஜெக்ட் இதுவும் ஆப்ஜெக்ட்டா ஒயிட்டும் ஆப்ஜெக்ட் ஒரே ஆப்ஜெக்ட்டா ஒரே பிளாக்கும் ஒரே எல்லாமே மூணுமே ஒரே ஆப்ஜெக்ட் ஒரே ஆப்ஜெக்ட் தான் ஆமா ஃபுல் பிக்சர் காட்டும்போது தெரியும் பொம்மை ஏதோ ஒரு பொம்மை பொம்மையோட ஒரு சைடு இது சைடா ஐ மீன் ஒரு ஃபர் இது ஆக்சுவலி பொம்மையோட ஃபர் இருக்குல்ல அதை சொன்னேன் டெட்டி பேரோட கண்ணு என்ன சொன்னேன் நானே இது ஒண்ணுதான் வந்து உருப்படியா யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் ஓ நான் முன்னாடி கண்டுபிடிச்சதெல்லாம் அதெல்லாம் சும்மா இதுதான் பெர்ஃபெக்டா இது டெட்டி பேர் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் விஷால் வந்து 5 பாயிண்ட்ஸ் just 1 பாயிண்ட்ல வந்து விஷால் வந்து இன்னைக்கு கேம் வந்து ஜெயிச்சிருக்கான் நினைக்கிறேன் நன்றி மக்களே